வந்து நீங்க நீங்க வந்து ஆபீஸ் வந்து கட்டிட்டு போற நீங்க சொன்னீங்களா இல்ல அந்த பொண்ணு வாங்கன்னு கூப்டாங்களா நான் வரலீங்க சார் மேம் வந்து வர சொன்னாங்க வந்து வந்து கட்டிட்டு அங்க அப்பன் வந்து கூடி போ சொன்னாங்க சார் அங்க வந்து நான் வந்து லோனே வேண்டாம்னு சிவனேன் ஒதுங்கி இருப்பவர்களையும் கால் சென்டர் மூலம் கால் மேல கால் பண்ணி கெஞ்சி கூத்தாடி லோன் எடுக்க வைக்கும் தனியார் நிறுவனம் அந்த பணத்தை வசூல் செய்ய நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவதும் குடும்ப பெண்களை பிணையாக பிடித்து வைக்கக்கூடிய செய்தி கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அண்மையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கடன் தவணை தொகை செலுத்தாத கட்டட தொழிலாளியின் மனைவியை வீட்டுக்கே சென்று பிணை கைதி போல் வங்கிக்கு அழைத்து சென்று சிறை வைத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. இதை அறிந்து பதறியடித்து வங்கிக்கு சென்ற கணவரிடம் தவணை தொகையை செலுத்திவிட்டு மனைவியை அழைத்து செல்லும்படி அங்கிருந்த ஊழியர்கள் காசு பறிக்கும் கடத்தல் கும்பல் போல் பேசியுள்ளனர். இதனால் கண்கலங்கிய கணவர் போலீசின் உதவியை நாடி மனைவியை மீட்டுள்ளார். நானே எங்க வீட்லயும் வீட்டு கஷ்டமா அவங்க காலேஜ் படிக்கிறாங்க 35,000 லோன் குள்ள எடுத்தோம் வார வாரம் கரெக்டாக கட்டிட்டு இருந்தேன் இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல வீட்டில் உடம்பு சரியில்லை நீ இருமா நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொன்னேன் வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல நீ வீட்டில் இருமா நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் தாமதமாயிருச்சு அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா அவங்க வீட்டுக்காரன் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சார் சொன்னேன் சார் நடவடிக்கை எடுக்க உங்கள் வீட்டுக்காரன் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னேன் சொன்னது யார் இதேபோல் கரூர் மாவட்டம் பரமத்தியில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. வடிவேலு என்பவர் தனது ஹோட்டல் விரிவாக்கத்திற்காக தண்ணீர் பந்தல் பகுதியில் செயல்படும் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து 50,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதற்கான தவணை தொகையை மாதம் தவறாமல் செலுத்திய நிலையில் கடந்த மாதம் பண நெருக்கடி காரணமாக வடிவேலு செலுத்த தவறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர்கள் சரண், மணி மற்றும் அடையாளம் தெரியாத இருவர் வடிவேலை பொது இடத்தில் வைத்து சூழ்ந்து நின்று தவணை தொகையை கேட்டுள்ளனர். அதற்கு அவகாசம் கேட்ட வடிவேலை அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி அடிக்க பாய்ந்ததாக தெரிகிறது. பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டதால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளான வடிவேலு இதுகுறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அதனால் இது வந்து தொடர்ச்சி இது போல் பிரைவேட் நிதி நிறுவனம் வந்து இதே சூழ்நிலை தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி காவலத்தில் நானே 2-3 பேர் மேலே வழக்கு தொடுத்திருக்கேன். ஆனாலும் காவல்துறை வந்து இதன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை. இந்த விஷயத்தில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். கடனை வசூலிப்பதற்காக இவ்வாறு நுகர்வோரை தரக்குறைவாக நடத்தும் தனியார் வங்கி மற்றும் நிதி நிறுவனத்தின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி அதிரடியாக முடக்கினால் மட்டுமே இவர்களின் அராஜகத்தை ஒடுக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.